படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப நல்ல படங்க அது. எல்லோரும் இப்போ இருக்கிற யங்ஸ்டருங்க அனுபவிக்கிற, நிறையா அந்த அடிக்டாக இருக்கிற யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமான ஒரு படம் தான். உண்மையில் நல்லாயிருக்கு. ஏற்கனவே ஒரு நாலு கதைகளை ஒன்றா சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லை. இது இந்த கதை, இது இந்த பேட்டர்ன் இது தானே சினிமாவோட ஒரு ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி. இது ஒரு ஆந்தாலஜிங்கிறது ஒரு பேட்டர்ன். ஆனால் எல்லாமே மையக்கருவாக ஒன்று தானே, தர்மம் அதர்மம் அந்த மாதிரி தானே. அதனால் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாமே சூப்பராக இருக்குது. நாலு கதையோட தேர்வும் ரைட்டராக காமராஜ் ஜெயிச்சிருக்கார் உண்மையிலேயே. எல்லாருமே, திவ்யாவுடைய துரைசாமியோடைய கேரக்டராக இருக்கட்டும், வெற்றியோடைய கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்வியஸ்லி பூ ராமு பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் அது கொஞ்சம் அந்த நீங்கள் இப்போ இருக்கிற அந்த பொருள் செலவு பெருசு அது இதுன்னு இல்லாமல் ஒரு நாலு கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அது அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இல்லை கண்டிப்பாக இது ஃபேமிலியாக பார்க்கலாம். இது இந்த கதையை கண்டிப்பாக ஃபேமிலியான படம் தான். இதுங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். ஆ சொல்லுங்கள் ப்ரோ. ஆ அதர்ம கதைகள் தான் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வழக்கமாக வந்து ஒரு கதை வந்து ஒரு படத்தில் இருக்கும். இவங்க வந்து வித்தியாசமான முயற்சியாக நாலு கதை பண்ணியிருக்காங்க ஒரு கதையில், ஒரு படத்தில். நாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள். நாலு கதையுமே எல்லாமே சமூகத்தில் சமீபத்தில் கண்டம்பரரியாக என்ன இருக்குதோ அந்த பிரச்சனைகளை வச்சு வந்து படம் பண்ணியிருக்கிறாங்க. ரம்மியில் வந்து ரம்மி விளையாடுறதுல வாழ்க்கை இழந்து போகிற ஒரு குடும்ப தலைவன், அப்புறம் வடகை தாய் விஷயத்தில் வந்து ஒரு கதை, ட்ரக்கில் வந்து வாழ்க்கை இழக்கிற இளைஞர்கள், இப்படி வந்து சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக வச்சு கதை பண்ணியிருக்கிறாங்க. நாலு கதையுமே ரொம்ப நல்ல கதை. பர்ஃபார்மன்ஸ் அந்த பூராமு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. வெற்றி அந்த கதையில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த வடகை தாய் விஷயத்தில் வந்து அந்த திவ்யான்ற கேரக்டர் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறான் வந்துட்டு. நாலு கதை ஒன்றா சொல்ல வேண்டிய தேவைகள் ஆக்சுவலாக வந்து சினிமா ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை வந்துட்டு பல முயற்சி சினிமாவில் நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து மாதிரியான வந்து ஆந்தாலஜி நாலு கதைகள் வந்து சொல்கிறதுன்ற வகையும் சினிமாவில் இருக்கணும். அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான படம் நான் பார்க்குறேன். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து என்னென்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எதிரான எதுவும் இல்லை, எல்லாமே இன்ட்ரெஸ்டான கதை தான். அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அதர் மக்கள் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையுமே இப்போ இருக்க சும்மா ரொம்ப கமர்சியல்னு பண்ணாமல் கதை இதோடு சேர்ந்து ஒரு கமர்சியல் பார்க்குறதுக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ரம்மி இதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் பேப்பரில், வாடகத்தாய் இதெல்லாம். இந்த இதை கொஞ்சம் நெருக்கமாக இந்த கதைகளை நெருக்கமாக நமக்கு நெருக்கமாக அமைச்சு கதையை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கதையாக நம்ம பண்ணுறதில் ஒவ்வொரு கதையாக நிறையா நூறு படம் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு படம் விலகி நான் ஒரு படத்தில் இல்லாமல் நான் ஒரு படத்தில் நாலு கதை நாலு விஷயம் சொல்கிறார். அது நாளையும் ஒன்றிணைஞ்சு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. வெற்றியுடைய நடிப்பு மறுபடியும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த ஒரு மிடில் ஏஜ் குடும்ப தலைவனாக ஒரு பணத்தேவைக்கு ஒரு ரம்மியில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு நடிப்பை நல்லா பிரதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கான அந்த சுய அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கும் எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறது நடிப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த அதர்ம கதைகள் என்னென்னா, இப்போ நடக்கிற கரண்ட்டாக நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு டைரக்டர் சார் வந்து காமராஜ் சார் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதே போல் வந்துட்டு வாடகைத்தாய் அதனுடைய சூப்பராக சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக சாதாரணமான ஒரு ஆளாக வந்து உட்காரும்போது ஜஸ்ட் அதனுடைய ஃபீல்டெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். அது என்னென்னா, அதுதான் நம்மளுடைய அதர்ம கதைகளுக்கும் நமக்கு உண்டான உறவுகள். நல்லாயிருக்கு பார்க்கலாம். நாலு கதைகள் ஒன்றா பார்க்கும்போது வெவ்வேறு களத்தில் இருந்தாலும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு படம் நல்லா இருக்குது பார்க்க வைக்குது. அந்த டைரக்டர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா பார்க்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இதுக்கு வந்துட்டு அதர்ம கதைகள் வந்து தலைப்பே சூப்பராக இருக்குது. மக்கள் நிச்சயமாக நிச்சயமாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். எப்படி சார் நடித்தவங்களா? வெற்றி வெற்றி நடிப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாரோட நடிப்பும் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்ல படம் ப்ரோ, நல்ல படம், நல்ல கண்டென்ட்டு படம். படம் வந்து எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. எப்படி சொல்லணும்னா, இது அதில் ஒரு நாலு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நாலு கண்டென்ட்டுமே யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு. மற்றபடி எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல கண்டென்ட்டு. ஒரு சில விஷயத்தெலாம் டேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. நான் கூட யோசித்தேன் இதெல்லாம் எப்படி
சார் யோசிச்சு பண்ணாங்களா யோசிக்காமல் பண்ணாங்களா அப்படின்னோடனே அதுக்கு ஆன்சர் அந்த சீன்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும், இல்லையே இதெல்லாம் இப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் யோசிக்காமே பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான ஆன்சர் அந்த சீன்லேயே பண்ணிடுற மாதிரி ஒரு நல்ல குட்டாக பண்ணிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் வகையாக பார்த்தீங்கன்னா வெற்றி சார் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க, திவ்யா மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.